வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான வெஜ் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஆப்பம், தோசை, அப்புறம் ஜீரா புலாவ், மற்றபடி இந்த வெஜிடபிள் புலாவ் ஐட்டம்ஸ், இது எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். ரொம்ப குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். சும்மா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக, மூணு கலர் ட்ரை கலர் கேப்சிக்கம் பீஸ் மசாலா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். நல்ல அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு உண்டான குவான்டிட்டி. ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம் மட்டும் தாளிக்க போட்டால் போகிறோம். மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக, ரொம்ப ப்ரௌனாக இல்லை, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டுப்போம். ஸோ சால்ட் போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். அதே நேரத்தில் நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு முன்னாலேயே சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நல்ல பழமான மூணு தக்காளி என்ன பண்ணுங்கள், கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போட்டு வச்சுருங்க. ஒரு பத்து நிமிஷம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேல் ஸ்கின் வந்து அப்படியே உறிஞ்சி வரும். அதை ஸ்கின்னை எடுத்துட்டு நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பல்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பச்சை வாசனெல்லாம் நல்லா போயிடட்டும். இது வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதை எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு இந்த தக்காளியும் எப்பயுமே இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா அந்த கிரேவி வந்து தக்காளியில் ரொம்ப நேரம் சம்டைம்ஸ் வதங்கும் இல்லையா, அந்த டைமும் உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். அதே நேரத்தில் அந்த தோல் தோலாக இருக்காது, அதுக்காக தான். ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த தக்காளியில் உள்ள அந்த ஈரமெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அடுத்தது நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய செந்தூர் மசாலாஸ்லேருந்து கிட்டத்தட்ட 20 வகையான மசாலாஸ் இருக்குது. உங்களுடைய சமையலை சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலாஸ் உங்கள் வீடு தேடி வரும். எந்த வித கலரோ ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டுக்கே வந்துடும். வேணுங்கிறவங்க அந்த நம்பரில் ஆர்டர் போட்டுக்குங்க. இப்போ அடுத்தது நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். கால் டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக, கொஞ்சம் காரம் அப்படி தூக்கலாக வேணுங்கிறவங்க செந்தூர் தனி மிளகாய்த்தூள் இருக்குது, காரம் மிளகாய்த்தூள், அது சேர்த்துக்குங்க. இல்லை காரமே வேண்டாம், கலர் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க ஒரு டீஸ்பூன் செந்தூர் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன், அதுவும் ஒரு டீஸ்பூன். அடுத்தது ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், அதாவது கொரியாண்டர் பவுடர், அது ஒரு டீஸ்பூன். அப்புறம் நம்மளுடைய செந்தூர் கரம் மசாலாவில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா, ஆக்சுவலி இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, இது நாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி செய்கிறதுக்கு உண்டான சைட் டிஷ்ஷஸ், கிரேவி, நார்த் இண்டியன் ஸ்டைல்ஸ் சைட் டிஷ்ஷெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, இதுக்கு இந்த மசாலாஸ் இருந்தால் சூப்பராக நம்ம செஞ்சிடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மிக்சியிலேயே கொஞ்சமாக ஒரு அரைக்கப்பு, அரைக்கப்னா ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணுங்கள், மிதமான தீயில் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ அந்த பச்சை வாசனெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு அது கரெக்டாக அந்த பதம் வந்துருச்சின்னு அர்த்தம். வாசனை நல்லா கமகமன்னு அப்படியே வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த சமயத்தில் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு முந்திரி அதை வந்து மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் பவுடர் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி கிரேவிஸ்க்கெல்லாம் இந்த முந்திரி பவுடர் சேர்க்கும் போது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். நான் இன்றைக்கி மூணு கலர் குடமிளகாயும் ஒரு 100 g பச்சை பட்டாணியும் எடுத்திருக்கேன். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த சிகப்பு, பச்சை, மஞ்சள், இந்த குடமிளகாயெல்லாம் நல்ல சத்துக்கள் இருக்குது. ஸோ குழந்தைங்களும் அது அட்ராக்டிவாக இருக்கும் போதே கண்டிப்பாக அதை சாப்பிடுவாங்க. இப்போ பொடிச்சு வச்ச முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டு இப்போலேருந்து கொஞ்சம் சிம்மரில் வச்சிடலாம். கூடவே செந்தூர் சீரகத்தூள் அது வந்து ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம்.
ஸோ அவ்வளோதான், எல்லா மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போது நம்ம எடுத்து வச்ச கேப்சிகம், இது கூட இந்த கேப்சிகம் மட்டும்தான் போடணும்னு இல்லை, இது கூட நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எந்த காய்கறியும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த கேப்சிகமும் இந்த பட்டாணியும் சேர்த்து செய்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கேப்சிகம் கிரேவி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அப்படியே மூடி போட்டு சிம்மரில் 5 நிமிஷம் வச்சுடுங்க. கேப்சிகம் வந்து எப்பயுமே ரொம்ப வெந்துடக்கூடாது, அப்போ கொஞ்சம் அப்படி நறுக் நறுக் அப்படின்னு இருக்கணும். அப்படி அந்த க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் இந்த கேப்சிகம் சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், கிரேவி ரெடி. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக கசூரி மேத்தியும் ஃப்ரெஷ் க்ரீம், இது ரெண்டும் ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே அப்படியே விட்டுடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூப்பரான கிரேவி இது. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பூரிக்கு நல்லாயிருக்கும், ஆப்பமுக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து இதை வந்து ஜீரா புலாவ், ஜீரா புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணியிருக்கேன். அது கூட வச்சு சாப்பிட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி புலாவ் ஐட்டம்ஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஜீரா புலாவ், இந்த கிரேவி, கொஞ்சம் சாலட் வச்சிங்கன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் மீல், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தமிச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஃபேன்டாஸ்டிக் ரெசிபியில் மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை.